ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, நீ இப்படி வாழ்வதுதான் உனக்கு சரியான முடிவு என்று நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் இந்த முடிவை. குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். இந்த வாழ்க்கையை நீ தனியாக கடந்து வருவதுதான் நல்லது. இதுதான் சரியான முடிவு. உன் சாயப்பா கொடுக்கும் முடிவை எடுத்துக்கொள். ஏனென்றால், என்ன காரணம் என்றால், எத்தனையோ முறை உன்னிடம் நான் கூறிவிட்டேன், விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று. ஆனால் பிடித்த பிடிவாதமாக உன் துணை மட்டும்தான் உனக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயே ஒழிய, நீ உன் வாழ்க்கைக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நீ பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இப்படியே இருந்தால் வாழ்க்கை எப்படி சுமூகமாக செல்லும்? ஒருவர் ஏற்றமாக இருந்தால் ஒருவர் இரக்கமாகத்தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்ப வாழ்க்கை சமாதானமாக செல்லும். இல்லை என்றால் அடிதடி ரகளை, பிரச்சனை, பஞ்சாயத்து என்று வாழ்க்கை போய்கொண்டே இருக்குமே ஒழிய, அந்த இடத்தில் அன்பும் பாசமும் பொறுமையும் அமைதியும் என்றும் கிடைக்காது. இப்போதும் இருவருக்குள்ளும் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற எண்ணம் சிறிதளவு கூட இன்று வரை வரவில்லை. நான் உன்னிடத்திலும் பேசிவிட்டேன், உன் துணையினிடத்திலும் பேசிவிட்டேன். இரண்டு பேருமே இறங்க மறுக்கும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி சிறக்கும் குழந்தையே? அதனால்தான் நான் முடிவெடுத்து விட்டேன், இருவரும் தனியாக வாழ்வதுதான் சரி. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள், உன் துணை உன் துணையின் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளட்டும். இருவரும் சேர்ந்து நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ, தனித்தனியாக இருந்து வாழ்வதே நிம்மதிதானே? நான் சொல்வது புரிகிறதா? உன் சாயப்பாவின் மீது நீ கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்வதை ஒரு நிமிடம் பொறுமையாக யோசித்து பார். உன் வாழ்க்கை அமைதியாக செல்ல வேண்டும் என்றால் அந்த இடத்தில் என்ன தேவைப்படுகிறது? உனக்கு தேவைப்படும் அமைதி உன் துணைக்கும் தேவைப்படுமல்லவா? இருவருமே சமமாக விட்டு கொடுத்தால் தானே வாழ்க்கை அங்கே பரிசமும் அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும். நான் சொல்வதை ஒருமுறை யோசித்து பார்த்துவிட்டு உன் முடிவை என்னிடம் சொல். உன் முடிவுக்காக உன் சாயப்பா நான் காத்திருக்கிறேன். உன் முடிவு என்னவாக இருந்தாலும் அதை எடுத்து உனக்காக நடத்தி கொடுக்க என்றும் உன்னுடன் நான் இருப்பேன். உன் சாயப்பா இருக்கும் வரை நீ கவலைப்படாதே. நீ ஆசைப்படுவதை செய்து கொடுக்கிறேன். கேளேன் குழந்தையே, உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.